அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரொம்பவே முக்கியமான இடம். நீங்க சிலையில பாத்துக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அத ஒட்டியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பாராளுமன்றம். தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை இந்த வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். லண்டன்ல இருக்க வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் மேல நின்னு தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். வெஸ்ட்மின்ஸ்டர் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ரொம்பவே முக்கியமான இடம். வெஸ்ட்மின்ஸ்டர்ல தான் பாராளுமன்றம் மற்றும் பிரைம் மினிஸ்டரோட ரெசிடென்ஸ் அண்ட் ஆபீஸ் இயங்கக்கூடிய இடமான 10 டவுனிங் ஸ்ட்ரீட் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. ரெண்டுமே ரொம்பவே பக்கம் பக்கமா அமைஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் நடக்கக்கூடிய தொலைவில். அது மட்டும் இல்லாம லண்டனோட அட்ராக்ஷன்ஸ் அப்படினு சொல்லக்கூடிய லண்டன் ஐ மற்றும் சீ லைஃப் அக்வாரியம் அமைஞ்சிருக்கக்கூடிய இடமும் வெஸ்ட்மின்ஸ்டர் தான். நான் ஆல்ரெடி வந்து என்னோட டாப் பிரிட்ஜ் வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்ல, லண்டனோட ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் லண்டனை வந்து இணைக்கக்கூடிய விதமா 5 பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுல வந்து ஒன்னு டாப் பிரிட்ஜ், இன்னொன்னு வந்து லண்டன் பிரிட்ஜ் நான் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதுல இன்னொரு பிரிட்ஜ் அப்படினா அது வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ். வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ்க்கு நான் எப்படி வரணும்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் இப்போ பார்த்த மாதிரி வெஸ்ட்மின்ஸ்டர் டியூப் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனேயுமே நீங்கள் பார்க்கக்கூடியது வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜாக தான் இருக்கும். இந்த அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் மட்டும் இல்லாமல் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே இங்கிலாந்தில் ரொம்பவே முக்கியமான கத்தீட்ரல், அதுவும் வெஸ்ட்மின்ஸ்டரில் தான் அமைஞ்சிருக்கு. எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக் பென், இது ஒரு பெரிய கிளாக் டவர், அதுவும் வெஸ்ட்மின்ஸ்டரில் தான் இருக்குது. 4 வருஷமாக ரெனவேஷனில் இருந்துகிட்டு இருக்கு. 2021 அதாவது இந்த வருஷத்தில் திறக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த ரெனவேஷன் முடிஞ்சு, பட் கோவிட் எல்லாம் வந்தனால இதனுடைய திரும்ப ரீஓப்பனிங் வந்து 2022 பிளான் பண்ணியிருக்காங்க. அதை ஒட்டியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட். வெஸ்ட்மின்ஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு என்ட்ரி எடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். மட்டும் இல்லாம பிக் பென்னுக்குள்ள மேல போனும் அப்படின்னா கிட்டத்தட்ட 334 படி இருக்கு. அதை ஏறி போறவங்க மட்டும்தான் அங்க உள்ள போய் பார்க்க முடியும். சோ அது ஓபன் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்ங்கறத பேசலாம். லண்டன் அட்ராக்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பின்வரும் வீடியோக்கள்ல போய் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜில் என்றைக்குமே பெடஸ்ட்ரியன் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தேம்ஸ் ரிவரில் விடாமல் போய்கிட்டு இருக்கிற க்ரூஸ் தான். அதை வேடிக்கை பார்க்கறதுக்காகவே நிறைய மக்கள் நடமாட்டம் இங்கே ஜாஸ்தி இருந்துக்கிட்டே இருக்கும். க்ரூஸை வேடிக்கை பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜ் மேலே நிற்கும் போது ஒரு வியூ நல்லா கிடைக்கும். ஃபோட்டோகிராஃபி எடுக்கவோ இல்லை வீடியோகிராஃபி எடுக்கவோ. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற அந்த லண்டன் ஐயோட பேக்ரவுண்ட் வர மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது இங்கே ரொம்பவே பிரசித்தி பெற்ற விஷயம். இந்த பிரிட்ஜில் 820 அடி நீளம், 85 அடி அகலம் கொண்ட இந்த பாலம் ஆர்ச் வடிவமைப்பை கொண்டது. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜ் எவ்வளோ பிஸியாக இருந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. மக்கள் நடமாட்டம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதுவே ஸ்டேஷன்லேருந்து வந்து ரைட் சைடு போனீங்கன்னா ரொம்பவே அமைதியான இடம் காணப்படும். அந்த இடத்துக்கு பேர் பார்லிமெண்ட் ஸ்கொயர். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன்ல, அதுதான் பார்லிமெண்ட் இருக்க இடம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா திரும்பவும் நான் பிக்சரில் காமிக்க போகிறேன். அந்த இடம் வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபே இருக்கக்கூடிய இடம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயுடைய மெயின் என்ட்ரன்ஸ். வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் தான் முக்கியமான கோரனேஷன்ஸ், அதாவது அரச குடும்பத்தை சார்ந்த முடிசூட்டு விழா எல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ராயல் மேரேஜஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அரசு சம்மந்தப்பட்டவர்களுடைய கல்யாணம்லாம் இங்கே தான் நடக்கணும். இப்போது வந்து அரச குடும்பத்தோட ராணியாக இருந்துட்டு வர எலிசபெத்துக்கு இந்த அபேயில் தான் வந்து கல்யாணம் நடந்திருக்கு. இங்கே யூகேவை பொறுத்த வரைக்கும் எந்த கத்தீட்ரல் ஸ்கூல்லையும் போய் வீடியோகிராஃபி வந்து எடுக்கக்கூடாது, ஃபோட்டோகிராஃபி தான் எடுக்கணும், அதுவும் ஃப்ளாஷ் போடாமல் தான் எடுக்கணும். இப்போ வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் போய் நான் ஃபுல்லாக உள்ள ஷூட்டிங் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபிலிம்க்கு ஒரு மூவிக்கு வந்து எப்படி உள்ளே போய் ஷூட்டிங் பண்ணுவோமோ அது மாதிரி ஃபார்மலாக ஒரு அப்ளிகேஷன் போட்டு அப்ளிகேஷன் ஃபீ அது இல்லாமல் வந்துட்டு இவ்வளோ மணி நேரத்துக்கு இவ்வளோ ஃபீ அப்படின்லாம் பே பண்ணணும். மினிமம் 1 ஹவருக்கு வந்து இந்த மாதிரி விலாகுக்கெலாம் போய் ஷூட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 65 பவுண்ட், அதாவது 6,800 ரூபாய். அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீ 20 பவுண்டு
அதெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 8000-9000 வரும் ஒரு மணி நேரம் உள்ளே போய் ஷூட் பண்ண. மாஸ் டைமில் நம்ம உள்ளே போக முடியும் ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கிறப்ப, ஆனால் மாஸ் டைமில் போயிட்டு நம்ம ஃபோட்டோவோ இல்லை வேறு ஏதாவது பண்ணோன்னா நல்லா இருக்காது. ஸோ வெஸ்ட்மின்ஸ்டர் அபேக்கு வந்து தனியாக டூர் இருக்குது. அந்த டூரில் வந்து மெயினான அந்த வர்ஷிப் பிளேஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிளேஸ் வந்து கவர் ஆகுமான்னு தெரியல. அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கவர் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு செப்பரேட் டூர் எடுத்துகிட்டு வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயை வந்துட்டு ஒரு செப்பரேட் எபிசோடாகவே நம்ம பார்க்கலாம். அரச குடும்பத்திலிருந்து தொடங்கி பேர் தெரியாத போர் வீரர்கள் வரைக்கும் பல பேருடைய உடல்கள் இந்த அபேக்குள்ள தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அறிவியல் மற்றும் இலக்கியத்தில் தனக்குன்னு ஒரு பேரை நிலைநாட்டி கொண்ட சர் ஐசக் நியூட்டன், சார்ல்ஸ் டிக்கின்ஸ், ரட்யார்ட் கிப்ளிங் இது மாதிரி பல பேரோட உடல்களும் இந்த அபேக்குள்ள தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கு. அங்க பல நாட்டோட பெருந்தலைவர்களுக்கு சிலை வச்சிருக்காங்க. நம்ம நாட்டோட பெருந்தலைவரோட சிலை ஏதாவது இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம போய் பார்க்கலாம். வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜை செப்பரேட் எபிசோடாக நான் போட்டதுக்கு காரணம், நம்ம நாட்டோட ஒரு பெருமையை எப்படி வந்து இங்கே இருக்க ஒரு சிலை வந்து நிலைநாட்டியிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட்மின்ஸ்டர் அப்படிங்கிறது லண்டனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசு சம்மந்தப்பட்ட இடம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல நம்ம நாட்டு தலைவருக்காக ஒரு சிலை வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்ந்த விஷயம் தானே. அதுக்கான முக்கிய காரணம் தான் நான் இது ஒரு செப்பரேட் வீடியோவாக போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் வெவ்வேறு வருடங்கள்ல எழுப்பப்பட்டது. முதல்ல இருக்கக்கூடிய சிலை வின்ஸ்டன் சர்ச்சிலுக்காக எழுப்பப்பட்டது. இரண்டாம் உலக போறப்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த இவர் 2 முறை UKக்கு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. அடுத்து டேவிட் லாய்ட் ஜார்ஜ்காக வச்சிருக்காங்க. இவரும் UKவோட ஒரு ஃபேமஸ் பிரைம் மினிஸ்டர். அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த ஜான் ஸ்மத்ஸ்கான சிலை. கரேஜ் கால்ஸ் டு கரேஜ் எவ்ரிவேர். மில்லிசன்ட் ஃபாசட் அப்படின்ற பிரிட்டன் நாட்டை சேர்ந்த அரசியல் மற்றும் பிரபலம் வாய்ந்த பெண்ணியவாதி அவர்களோட ஒரு ஃபேமஸான ஸ்பீச்லேருந்து எடுக்கப்பட்ட வரிகள் இது. அவர்களுக்கான சிலை இது. நீங்கள் சிலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவரை யாருன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. சவுத் ஆப்பிரிக்காலேருந்து திரும்ப தன்னோட தாய்நாட்டுக்கு வந்து போராடி சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு முக்கிய தியாகியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த முக்கிய தியாகத்தை பாராட்டக்கூடிய விதமாக தான் இந்த சிலை அவருக்கு பிரிட்டன் நாட்டில் ஒரு முக்கியமான இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. 2015 தான் இந்த சிலையை வச்சுருக்காங்க. இந்தியாவில் அப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த அருண் ஜேட்லி தான் இந்த சிலையை ஓப்பன் பண்ணி வச்சுருந்திருக்காரு. அடுத்து நீங்க பாக்குறது US பிரசிடென்ட்டா இருந்த ஆப்ரஹாம் லிங்கன்கான சிலை. அடுத்து பார்க்க போறது நெல்சன் மண்டேலாக்கான சிலை. அவரை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. தீண்டாமையை எதிர்த்து போராடின ஒரு மா மனிதர், சவுத் ஆப்பிரிக்காவோட பிரைம் மினிஸ்டரா இருந்தவர். இந்த சிலைகள் ஒவ்வொன்றும் பிரான்ஸ் அதாவது வெண்கலத்தால செய்யப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உயரத்தை கொண்டதா இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம் தமிழ் தும்பி.